நிறைய முஸ்லிம்களே அதை வந்து இஸ்லாத்தை தப்பா நடைமுறைப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணம். பொதுவாக எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் கடவுளுடைய பெயரால செய்யுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இப்போ தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கும்போது நமக்கு தண்ணியை தர்றது யாரு? கடவுள். அப்போ பிஸ்மில்லான்னு சொல்லுவோம். பிஸ்மில்லான்னு சொன்னால் இறைவனின் பெயரால் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதே போல் ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு, அப்போ இறைவனுடைய திருப்பெயரால், இறைவனுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒருத்தர் ஒரு கடையை திறக்கிறாரு, கடையை திறக்கும்போது அவர் என்ன செய்வார்? வியாபாரம் நல்லா நடக்கணும், வர்த்தகம் நல்லா நடக்கணும், கஸ்டமர்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும், பணமாக வந்து கொட்டணும், இப்படிலாம் அவர் நினைப்பார். அப்போ நினைக்கும் போது சும்மா நினைப்பாரா? கடவுளே, அப்போ என்னது? இறைவனுடைய திருப்பெயரால் அப்படின்னு கடையை திறப்பார். அப்போ எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்கிறதா இருந்தாலும் கடவுளுடைய பெயரால் தான் நீங்கள் வந்து பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அது ஒரு வகையில் நமக்கு நன்மை, கர்வம் வராது. ஒரு ஆள் ஒரு வீடு கட்டுறாருன்னு வைங்க, 50 லட்சம் ரூபா கொடுத்து வீடு கட்டுறாரு, கட்டிக்கிட்டு இது யாருப்பா உனக்கு தந்தா? கடவுள் தந்தாருங்க. அவருக்கு கர்வம் வராது. 50 லட்சம் ரூபா கொடுத்து வீடு கட்டினாலும் கடவுள் தந்தாருங்க, என்கிட்ட என்னங்க இருக்கு? அப்போ எல்லா விஷயங்களையும் கடவுளை முன்னிறுத்தி ஒருத்தன் செயல்படுவான்னு சொன்னால் அவனுக்குடைய உள்ளத்திலே பக்குவம் வரும், பெருமை வராது, கடவுளுடைய அன்பு வரும். அப்படிங்கிற காரணத்தினால எல்லா காரியத்திலையும் கடவுளை நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, காரியங்களை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இஸ்லாமிய மக்கள் ஒரு கடிதங்கள் எழுதுவதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எழுதணும். அதுதான் சரியானது. கடவுளை நினச்சி நாங்கள் ஆரம்பிக்கிறோன்ட்டு. ஆனால் எங்களில் சில பேர் அதை தப்பாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், எங்களில் சில பேர் வந்து நம்பர் போடுறாங்க. இப்போ பிஸ்மின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன வருது? அதுக்கு எழுத்துக்கள் வரும், அரபு எழுத்து, அலிபு பேத்த அப்படின்லாம் சொல்லி எங்களில் அரபு எழுத்துக்கள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம் என்ற அந்த அரபு வாசகத்துக்கு டோட்டல் நம்பர் வச்சுட்டாங்க. அந்த நம்பருடைய கூட்டுத்தொகை தான் என்னது? 786. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த வாசகத்தை எழுதுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஷார்ட் ஃபார்ம் 786. அப்போ என்ன, அந்த 786 வந்து விரிச்சா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது, இறைவனின் திருப்பெயரால் இருக்கிறது அப்படின்னு நம்ம விளங்கிக்கிடணுமா? அப்போ நமக்கே விளங்கலை, கோபம் வருது, நம்பர் போட்டிருக்கிறாங்கன்ட்டு. அப்போ நம்பர் போட்டு இறைவனை அழைக்கலாமா? இறைவனை அழைப்பதா இருந்தா நம்பர் சொல்லி அழைக்கலாமா? இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க, அல்லது யாருக்காவது ஒரு பேர் இருக்குது, ஒரு ஆளுக்கு பேர் வந்து அப்துல்லா, அப்துல்லாவுக்கு நம்பர் போட்டால் 7 வருதுன்னு வைங்க, தம்பி 7 வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? கோவப்படுவார். சில பேருக்கு 7 வந்தால் பிரச்சனை இல்லை, வேற மாதிரி நம்பர் வந்துச்சுன்னு வைங்க, அவர் டென்ஷனாக வரா இல்லையா? இந்த நம்பர் ஒரு பெயரை சொல்லி அழைப்பதற்கு, அழகிய பெயர் சொல்லி அழைப்பதற்கு நமக்கு அதற்குரிய வழிகள் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் பெயரையே நம்பராக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு. அப்போ என்ன செய்கிறாங்க, இறைவனை தான் நீங்கள் அழைக்கிறீங்க. இறைவனை என்னுடைய காரியத்தில் உதவு, ரஹ்மானே ரஹீமே அப்படின்னு சொல்லி இறைவனை என்ன செய்யறாங்க, அன்பாளனே கருணையாளனேங்கிறீங்க. அவருக்கு என்ன செய்யறாங்க, 786 அப்படி உங்க வாப்பா உதவுப்பான்னு சொன்னா கடவுளுக்கு கோபம் வருமா, மகிழ்ச்சி அடைவாரா? இறைவன் வந்து அதை விரும்ப மாட்டார். கடவுளை நம்பரை வைத்து அழைக்கிறார்கள், 786 சொல்லி. எங்களுடைய இஸ்லாமிய சமூக மக்கள் தவறாக ஒரு நம்பிக்கையில் அதை அழைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சிட்டு போவாங்க, சிறைச்சாலையில் போகும்போது நம்பர் கொடுத்துருவாங்க, 18, 19, மேலே சட்டையில் டவுசர்லாம் எழுதி விட்ருவான். ஏன்னா அவன் கைதி, அவனுக்கு என்ன வேணாலும் அவன் சொல்கிற இதை கேட்கணும், நம்பர் 17 வா 18 வாம்பான். அப்போ ஒரு கைதியை சொல்லக்கூடிய நம்பருடைய ஸ்லோகத்தை கடவுளை அழைக்கிறதுக்கு யாராவது பயன்படுத்தலாமா? நாம் கூட விரும்ப மாட்டோம். என் பேரை சொல்லு, எனக்கு எங்கள் அப்பா பேர் வைக்கலையாங்கிறோம். ஏதாவது ஒரு ஊரில் இங்கே வாப்பா அப்படின்னா, ஏன் எங்கள் அப்பா பேர் வச்சார் உனக்கு தெரியாதா அப்படிம்போம். அப்போ நமக்கே இவ்வளோ கோபம் வரும்போது கடவுளை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவரை நம்பரோடு அழைத்தால் என்பது
மிகப்பெரிய தவறான விஷயம். எங்களுடைய இஸ்லாமிய மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை தவறாக செய்கிறார்கள். 786 என்று நாங்கள் அழைக்கக்கூடாது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது மாதிரியான வாசகங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். அதுதான் சகோதரிக்கான கேள்விக்கான பதில். இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க எப்பவுமே பச்சை கலர் துணி யூஸ் பண்றீங்க? பச்சை கலர் துணி தான் கொடி எல்லாத்தையும் பச்சை கலர்ல யூஸ் பண்றீங்க, அது எதுக்காக யூஸ் பண்றீங்க? முஸ்லிம்கள் வந்து பச்சையை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்கறாங்க. ஆனா உண்மைதான், இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லீம் வீடுன்னா பச்சை கலர்ல இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தர்கா, தர்காங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது. தர்காங்கிறது இறந்து போனவர்களுடைய ஒரு சமாதி, ஆனாலும் அதை இஸ்லாம் பல பேர் நம்புறாங்க. அது இஸ்லாம் கிடையாது, அது ஒரு வகை, அது ஒரு மதம் நோய்ங்க, இஸ்லாம் கலந்த ஒரு மதம். அந்த தர்காவில் கூட என்ன செய்வாங்கன்னா ஒரு பச்சை இதை வந்து போர்த்தி வச்சுருவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கடை, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம்னு வைங்க, பெயிண்டரை கூப்பிடுறோம். இப்போ நம்ம ஒரு பெயிண்டரை கூப்பிட்டோம் ஒரு போன வாரம், அப்போ அவர் சொல்கிறாரு, பாய் நல்லா பச்சை கலரில் நல்லா அடிச்சு தர்றோம் பாய்ங்கிறாரு. அவரே விளங்கி வச்சிருக்கிறார், ஏன் கடைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அடிக்கணும், பச்சை கலரில் அடிக்கணும் பாய் இல்லைங்கிறாரு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான், அவங்களுடைய நாட்டினுடைய அந்த கொடியில் பச்சை வருது இல்லை, பச்சை வருது, அப்போ அது மதம் சார்ந்த ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இஸ்லாமியர்களுக்குரிய கலர் அப்படின்னு சொன்னால் பச்சை தான் எனக்கு பிடிச்ச ரொம்ப கலரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து பார்க்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கும் அந்த கலருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பச்சை கலருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. குரானில் ஒரு வாசகம் வருது, என்ன வருதுன்னு கேட்டால், நாளைக்கு மறு உலகில் இறைவன் இடம் தரக்கூடிய இடத்துல சொர்க்கத்தில் பச்சை நிற விரிப்புகள் விரிக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் வருது. அதனால் எங்கள் மக்கள் இப்படி விளங்கிக்கிட்டாங்களான்னு தெரியலை. அதனால் நீங்கள் ஊரெல்லாம் பச்சையை அடிங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. அது மாதிரி குரானில் நிறைய வருகிறது, கருப்பு கலர் வருது, வேறு நிறைய விஷயம்லாம் குரானில் வரதான் செய்யுது. அப்போ அந்த மாதிரி நிறைய வரக்கூடிய ஒன்றில் பச்சையும் பேசப்படுகிறது. ஆனால் எங்கள் மக்கள் என்ன விளங்கிக்கிட்டாங்க, பச்சை என்பது இஸ்லாத்திற்கு ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு கலரு, பச்சையை அடிச்சுட்டா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார், குளிர்ச்சி ஆயிடுவார், தொழுகை நோன்பு இது மாதிரி வணக்க வழிபாட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டால் கூட பச்சையை வச்சு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, பச்சை என்பதற்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தா, எங்களுடைய நம்பிக்கைப்படி கலர்கள் அனைத்துமே இறைவன் படைச்சது தான். இப்போ வந்து கருப்பு தினம் சொல்லுவாங்க, பாபர் மசூதியினுடைய இடிப்பு தினத்தை வந்து கருப்பு தினம் சொல்லுவாங்க. கருப்பையோ வெள்ளையோ எதையுமே நாங்கள் இணைச்சக்கூடாது, மதத்தோடு நாங்கள் இணைக்கக்கூடாது. துக்கத்தை அடையாளப்படுத்த கருப்பு தான் அடையாளம் கிடையாது. கருப்புங்க இப்போ பாருங்க, பெண்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பருதா கருப்பில் போட்டிருக்கிறாங்க. அப்போ துக்கத்தோடு வர்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது அடையாளமா? என்ன பண்ணி கருப்பில் வந்துக்கிட்டு கல்யாணம் எடுக்க வந்துட்டியே, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கக்கூடாதா, ஸ்ரீதேவி மாதிரி வந்திருக்கக்கூடாதா, சங்கையாக வந்திருக்கக்கூடாதா, சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கக்கூடாதா, இப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ மதத்துக்கும் கலருக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுடைய மார்க்கம் என்பது கலரை என்ன செய்யலை, அதை வந்து முதன்மைப்படுத்தி அது சொல்லலை. எங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க, தவறாக விளங்கி கொள்ளுகிறார்கள். பொதுவாக இறைவனுடைய படைப்பில் அதிகமாக கவனத்தை ஈர்க்கக்கூடியது வந்து பச்சையாக தான் இருக்குது பொதுவாக. இதில் உலகமே எப்படி தான் இருக்குது, மரம் செடி கொடியெல்லாம் பச்சை பச்சையேன்னு இருக்கு பாருங்க. அது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கலாமே தவிர, வேற வந்து இஸ்லாத்துக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அனைத்து கலர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது தான். இன்னும் சொல்கிறதா இருந்தால், நபிகள் நாயகம் தூய்மையாக வெள்ளையான ஆடைகளை அணிவிக்க சொல்லி தான் எங்களை சொல்லியிருக்கிறாங்க, கட்டாயம் கிடையாது. ஆனால் அது மாதிரியான பழக்கங்களுக்கு எங்களை ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள், அது ஒரு நல்ல ஒரு பக்குவமாக இருக்குங்கிறதுனால. இப்போ சவுதியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அனைவரும் எப்படி இருப்பாங்கன்னா, வெள்ளை ஆடையில் தான் இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாங்க. ஏன் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, அது ஒரு தூய்மையான ஆடை, நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதை தவிர்த்து வேறு எதுவுமே பச்சைக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான இம்பார்ட்டனும் கிடையாது. எங்கள் மக்கள் அதை கடவுளோடு இணைத்து தவறாக நினைச்சிறாங்க சொல்லுகிறார்கள்.